ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏசப்பா என்ன செஞ்சான்னு பார்ப்போம். என்ன தெரியுங்களா? ஃபாஸ்டிங், உபவாசம். உபவாசம் என்னத்துக்கு இருக்கணும் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் இருந்திருக்கீங்களா உபவாசம்? உபவாசம் நார்மலாக யாரும் இருக்கிறதுக்கு இஷ்டப்படுறதில்ல. ஏன்னா கறி மீன் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இஷ்டப்படுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் சாப்பிட்ற ரொம்ப முக்கியம். சாப்பிட்லன்னா பிரெயினே செத்து போயிடணும்னு மெடிக்கலில் பார்க்குறோம். ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு மனுஷனுக்கு தேவையானது. அந்த தேவையும் நம்ம வந்து நிறுத்திட்டு ஆண்டவரோடு எப்படி நம்ம உறவாடுறது, அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு முறை பண்ணி பார்க்குறீங்களா? நான் அப்படி தாங்க இப்போது ஆண்டவரோடு வாரத்துக்கு ஒரு முறை எப்படியாவது பாஸ்டிங் இருந்து அவரோடு பேசிட்டு இருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில். அது மாத்திரம் இல்லைங்க, ஏசப்பா வந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் அவரை மனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். அவர் தேவனுடைய குமாரன் தான். எல்லா பவர் அதிகாரம் தேவத்திற்கு சற்று சிறியவராக அவர் ஆக்கினால் இருந்தாலும் இருந்துச்சு. இருந்தாலும் அவரையும் ஃபாஸ்டிங் இருந்தார். ஃபாஸ்டிங் இருக்கும்போதே பிசாசு வந்து அவரை சோதனைக்கு படுத்துகிறார். ஸோ எல்லா சோதனையும் ஆண்டவர் வெற்றி அடைந்து வெளியே வராரு. அதே தாங்க என்னுடைய வாழ்க்கையில் கூட. நான் வந்து திருப்பரசன் தெருவில் போய் நின்று ஆண்டவரை படம் காமிச்சு பேசி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறது வழக்கங்க. ரெண்டு முறை என்ன ஆச்சு, அவர் பேச போகும்பொழுது மழை, பயங்கரமான மழை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இசப்பா உமை பற்றி தான் சொல்ல போகிறேன், என்னுடைய காரியமாக நான் போகல, அப்போ ஏன் மழையை கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போது பைபிள் இருக்கிற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்தார் என்னன்னா, ஆண்டவருடைய சீஷர்கள் இடத்துல அவங்க ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வராங்க, ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்தவர். அப்போ அவங்களால துரத்த முடியல. அப்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த வித பிசாசு ஜெபத்தினால மாத்திரம் போகாது. ஸோ உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகும். ஸோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணுங்க. ஸோ மீட்டிங் போகும்போதெல்லாம் நான் தனியாக போகிற நாட்கள் உண்டு. அது யாரும் என் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை தனிமையாக செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது கம்ப்யூட்டரும் நானே போடணும், ப்ரொஜெக்டரும் நானே போடணும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. சில நேரத்தில் திடீர்னு கம்ப்யூட்டரு இதாகாது, ஒர்க் ஆகாது, கோஆர்டினேட் ஆகாது ப்ரொஜெக்டரும். நான் அவ்வளோ எலக்ட்ரீஷியனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேசிக்கலி நான் ஒரு நர்ஸு. ஸோ அது இப்படியான சோதனைகளெல்லாம் வரும். பிசாசு பயங்கரமாக அதை எனக்கு தாக்க ஆரம்பித்தேன். அப்போது ஃபாஸ்டிங் கையில் எடுத்தேன். எடுத்துட்டு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங், திரும்பி வீட்டில் வந்து சேர்ற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அற்புதத்தை நீங்களே பாருங்க சொல்கிறேன். போய் ஸ்டார்ட் பண்ண உடனே கீபோர்ட் ஓப்பன் பண்ணும்போது சும்மா ட்ராப் விடுற மாதிரி இருக்கும். ஏசப்பா பார்த்து சொல்லுவேன், ஏசப்பா இது உங்கள் ஊழியம், நீங்கள் நடக்க போகிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான். பாட்டுக்கு என்னுடைய அம்மாக்கார் நடந்தால் கூட பரவாயில்ல, என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நடந்தால் அப்போ கூட பரவாயில்ல, ஏசப்பா மழை வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ராக்கெட்டோடு பணியே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மழையை நின்றுடுங்க தானா. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிசாசு நம்ம எதிர்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யாரையாருக்கோ சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க. அவர் இந்த பாஸ்டரை கூப்பிட்டு இந்த பாஸ்டருக்கு ஜெபத்தை எழுதுனா அதை எழுதுனா அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் உட்காருங்க ஃபாஸ்டிங்கில், உட்காந்துட்டு ஆண்டவரோடு கூப்பிட்டு கேளுங்க. ஃபாஸ்டிங்கினுடைய இது பியூட்டி என்ன தெரியுங்களா? பயத்தில் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்ததுக்காங்க. ஏசப்பாவே இருந்தார்ன்ற அப்புறம் நினைவே மக்கள், ஈவன் அவங்க அனிமல்ஸ் அந்த மாடுக்கு இதுலாம் கூட சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடாம இருந்துக்கிறாங்க பாருங்க. தங்களை தாங்களே தாழ்த்துறது. இன்னும் பியூட்டிஃபுல் என்னன்னா எஸ்தர் ராஜாதி, மூன்று நாள் டே அண்ட் நைட் அவங்க வந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனால் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்குது. இதே தாங்க எனக்கு ஒரு வாட்டில் கூட பயங்கர பிரச்சனை வரும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் போட்டுருது ஆண்டவரோட. போட்டுட்டு வைங்களா அந்த வாரம் ஸ்மூத்தாக போயிடும். எல்லா கண்களும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்வார். இது தாங்க நம்ம நம்ம தாழ்த்தும் பொழுது ஏசப்பா அவங்க சும்மா இருப்பார். என் பிள்ளை சாப்பிடக்கூடாதுன்றது கடைசி ரிசோர்ஸுங்க, எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ ஒரு உலகத்தில் கூட பார்த்தோம்னா, ஒரு தலைவர் ஒன்று செய்யலைன்னா ஜனங்கள் சும்மா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அடுத்தது உண்ணாவிரதம் போராட்டம். ஸோ அது வந்து லாஸ்ட் ரிசோர்ஸ் அவங்க கையில் எடுத்து. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போனால் ஒரு வேளை சாகலாம், ஒரு வேளை வாழலாம். ஸோ ரெண்டு இதுக்கும் நடுவில் நின்று அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஆண்டவரை மேனிபுலேட் பண்ணுறது இல்லைங்க. அவரை நம்ம வழி கொண்டு வரணுன்ற காரியம் கிடையாது இல்லைங்க. நம்ம தாமையும் தாழ்த்துறது. அதான் பைபிள் சொல்லுதுங்க,
தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உயர்த்துக்கிறவன் நீ பெருமையாக இருக்கிறியா, அவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன்னு யேசப்பா சொல்கிறார். நம்மளை நாம ஏன் அங்கே தாழ்த்தக்கூடாது? உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணுமா? ஆண்டவருடைய நம்பிக்கை வேணுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் கையிலே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், உபவாசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். யேசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பாய். மே காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.